இந்த இல்லை இந்த லெக்சரில் எக்ஸசைஸ் நம்பர் 10, 11, 12 மூணு பார்க்க போகிறோம். எல்லாமே ஃபர்ஃபிட் பண்ணி ரீஇஷ்யூ பண்ணுறதும் சேர்ந்து வந்திருக்கு. 10th க்வெஸ்சன், கௌதம் லிமிடெட் ஃபர்ஃபீட்டட் 500 ஷேர்ஸ் ஆஃப் ருபீஸ் 10 ஈச் இஷ்யூட் அட் பார் ஹெல்டு பை ராகவ், ராகவ் கிட்ட இருக்கிற ஷேர்ஸ் ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் ஃபைனல் கால் ஆஃப் ருபீஸ் 2 பர் ஷேர். நான் பேமெண்ட் ஆஃப் ஃபைனல் கால் 2 ருபீஸ் கொடுக்கல. These shares were forfeited and reissued at Madan, reissued to Madan at rupees 8 per share. Show the journal entries for forfeiture and reissue. So I am going to work out this one now. Mother, forfeiture entry put on. 500 shares. Forfeiture again entry. Share capital account debit. To amount collected to share forfeiture account. Amount not collected and the name layer. ஷேர் ஃபார் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் பண்ணும்போது அதோடைய கால்டப் வேல்யூவில் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஃபுல்லி கால்டப் ஒன்றும் சொல்லலாம், ஃபுல்லி கால்டப். ஸோ 500 ஷேர் ஃபுல்லி கால்டப்னா ஃபேஸ் வேல்யூ பீங் 10, ப்ரீமியம் கிடையாது. ஸோ ப்ரீமியம் கிடையாது, ஐ கேன் ஹாவ் டேஷ் ஃபார் திஸ். ப்ரீமியம் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை இங்கே. அமௌண்ட் கலெக்டட் என்னது, நான் பேமெண்ட் ஆஃப் 2 ஒன்லி அப்படின்னா பேலன்ஸ் 8 ரூபாய் கலெக்ஷன் ஆயிருக்கும். ஸோ 8 × 500, 4000 ருபீஸ் வில் பி ரெக்கார்டர் ஹியர். ஓகே, 500 × 8, ரைட். அண்ட் என்ன அமௌண்ட் கலெக்ட் ஆகலை, ஃபைனல் கால், ஃபைனல் கால் கலெக்ட் ஆகிறது நான் ஃபைனல் காலில் போட்டுக்கிறேன். ஸோ ஷேர் செகண்ட் காலில் நான் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ எவ்வளோ வரல, 2 ருபீஸ். 500 ஷேருக்கு 2 ருபீஸ் வரலன்னா 1000 ருபீஸ். ஸோ 500 × 2 ருபீஸ் கலெக்ட் ஆகலை. ஸோ டெபிட் கிரெடிட் கரெக்டாக இருக்குது, டெபிட் செல்ல 5000, கிரெடிட் செல்ல 5000 இருக்குது. கிளியர், ரொம்ப சிம்பிள். ஸோ நவ் வி ஹவ் பாஸ் தி என்ட்ரி ஃபார் ஷேர் ஃபார் ஃபியூச்சர் விச் இஸ் ஓவர். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரீஇஷூ டு மதன் அட் ருபீஸ் 8. இதை ரீஇஷூ பண்ணுறாங்க. ரீஇஷூ பண்ணும்போது அமௌண்ட் கலெக்டட் பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம போடணும். ஸோ எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, 8 ருபீஸ் கலெக்ட் பண்ணியிருக்கிறீங்க. எத்தனை ஷேர் ரீஇஷூ பண்ணியிருக்கிறீங்க, ஒன்றும் சொல்லல, எல்லா ஷேரும் ரீஇஷூ பண்ணிடுறீங்க. ஸோ 500 × 8, 4000 ருபீஸ், 4000 ருபீஸ் வில் கம் ஹியர், ரைட். அண்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டில் அப் டு வாட் பெய்டப் வேல்யூ, பெய்டப் வேல்யூ ஒன்றும் சொல்லணும்னா ஃபுல்லி பெய்டப். ஸோ அப்போ ஃபுல்லி பெய்டப்னா ஃபுல் வேல்யூ வந்து 10 ரூபாய், 500 ஷேருக்கு 10 ரூபாய் அப்படின்னு சொன்னாக்கா 5000 ருபீஸ் வில் பி த ஷேர் கேபிட்டல். ஸோ நீங்கள் கொடுத்தது 4000 ருபீஸ், பட் நாங்கள் நீங்கள் கொடுத்ததாக எழுதி வச்சது 5000 ருபீஸ்னா, ஐ எம் லூசிங் 1000 ருபீஸ், தட் வில் பி லாஸ் டெபிட்டட் டு தி ஷேர் ஃபார் ஃபியூச்சர் அக்கௌண்ட். ஐ ஹோப் சோ, குட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் ஃபார் ஃபியூச்சர் அக்கௌண்ட் லாஸ் டு ஷேர் கேபிட்டல். பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கலெக்டட் எழுதுவீங்க, ஷேர் ஃபார் ஃபியூச்சரில் லாஸ் ஆனது எழுதுவீங்க, ஷேர் கேபிட்டலாக டு த எக்ஸ்டெண்ட் ஆஃப் மீன்ஸ் பெய்டப் எழுதணும். ப்ரீமியம் இருந்திருந்தால் அது இருக்கணும், அது ப்ரீமியம் போடலாம், இதில் இல்லை. ஸோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லா ஃபர்ஃபீட்டட் ஷேர்ஸும் ரீஇஷூ பண்ணிங்கன்னா ஃபர்ஃபீட் பண்ணும்போது வந்த கெயினை, ரீஇஷூ பண்ணும்போது ஏற்பட்ட லாஸை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸை கேபிட்டல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஸோ 4000 - 1000, ஸோ ஃபர்ஃபீச்சர் கெயின் வந்து 4000, ரீஇஷூ லாஸ் வந்து 1000, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 3000 ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபரபிள் டு தி கேபிட்டல் ரிசர்வ். ஐ ஹோப்ஸ் ஐ குட் நோ அண்டர்ஸ்டாண்ட் தி எக்ஸசைஸ் நம்பர் 10. ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 10 வந்து ஃபர்ஃபீச்சர் அண்ட் ரீஇஷூவில் பேசிக் சம். எல்லா ஷேரையும் ஃபர்ஃபிட் பண்ணுறாங்க ஃபுல்லி கால்டப், ரீஇஷூ பண்ணுறாங்க எல்லா ஷேரையும் ஃபுல்லி பெய்டப். ஸோ அப்போ டேரெக்டாக கேபிட்டல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது ஃபர்ஃபீச்சர் கெயின் மைனஸ் ஃபர்ஃபீச்சர் லாஸை லெஸ் பண்ணிட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ப்ரொபோஷனட்டாக ஃபார்முலா மாதிரி வச்சு கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 11th க்வெஸ்சன் நம்ம பார்ப்போம். நிவேதா லிமிடெட் ஃபர்ஃபீட்டட் 1000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ருபீஸ் 10 ஈச், ஆஃப் ருபீஸ் 10 ஈச் for non-payment of call for per share, call of rupees 4 per share. 4 ரூபாய் வரல, எவ்வளோ வரலையே அதை சொல்லிட்டான். ஓகே, அப்படின்னா பேலன்ஸ் யூஸ்வலாக 10 ரூபாய் ஷேர், 4 ரூபாய் வரலன்னா 6 ரூபாய் வந்திருக்கும், ரைட். ஆஃப் திஸ் 800 ஷேர்ஸ் வேர் ரீஇஷூ அட் ருபீஸ் 7 பர் ஷேர். ஃபர்ஃபீட் பண்ண எல்லா ஷேரும் ரீஇஷூ பண்ணல, ஒன்லி 800 ஷேர்ஸ் ரீஇஷூ அட் ருபீஸ் 7 பர் ஷேர், ரைட். ஸோ பாஸ் ஜல் என்ட்ரி ஃபார் த ஃபர்ஃபீச்சர் அண்ட் ரீஇஷூ. இதுவும் ஃபுல்லி கால்டப் ஸ்டேட்டில் ஃபர்ஃபீட் பண்ணுறாங்க, ஃபுல்லி பெய்டப் ஸ்டேட்டில் ரீஇஷூ பண்ணுறாங்க. லெட்ஸ் டிஸ்கஸ் திஸ் இல்லஸ்ட்ரேஷன். இந்த சம்மை நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வேல்யூஸை மட்டும் எரேஸ் பண்ணிடுறேன். என்ன ஃபார்முலா ஜேர்னல் என்ட்ரி நீங்கள் மாற்றவே வேண்டாம், அதே செட்டப் ஜேர்னல் என்ட்ரி தான். எப்பெல்லாம் நீங்கள் வந்து சில ஐட்டங்கள் வராத, சில அக்கௌண்ட் வராதோ அதை மட்டும் நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இதில் வந்து 1000 ஷேர்ஸு, கால்டப் வேல்யூ ஃபுல்லி கால்டப், அதனால் × 10, ரைட். நிவேதா கேஸில், ஓகே, நிவேதா கேஸில் அப்போ 10000 ருபீஸ் இஸ் த ஷேர் கேபிட்டல். அண்ட் ஃபர் ஃபியூச்சரில் என்ன அமௌண்ட் கலெக்ட் பண்ணுமோ அது, கலெக்ட் பண்ணாதது 4 ருபீஸ், தட் டு கால் அப்படின்னா கலெக்ட் பண்ணது எவ்வளோ இருக்கணும், 1000 × 6 ருபீஸாக இருக்கணும். அதாவது
10 rupees la 4 rupees collect pannalana 6 rupees collect panirupanga adu forfeiture gain ah mari pochi allotment panam vandirchi call varala ore or call irukna final call varala adu 4 rupees appadina 1000 into 4 rupees varala 4000 rupees debit should be equivalent to the credit side so we got that value the share capital to the extent of called up value is debited amount collect anadhu 4 rupees collect agala nu solra appo 6 rupees vandirukum so and 6 rupees into 1000 rupees na inge potten evlo collect agali and the due pair la potukuren idhula call solta first or second na solla so I can assume that first and final call potta adhu 4000 potaachi this how we can pass the journal entry for the forfeiture இந்த ஷேரை 7 rupees சொல்லி ரீஇஷ்யூ பண்ணுறாங்க ஃபுல்லாக இல்லை 800 ஷேர்ஸ் மட்டும் பார்ஷியல் ரீஇஷ்யூ அப்போ ரீஇஷ்யூ பண்ணும்போது அமௌண்ட் கலெக்டட் முதல் பேங்க் அக்கௌண்ட்டில் போடணும் 800 ஷேர்ஸ் தான் நம்ம ரீஇஷ்யூ பண்ணியிருக்கிறோம் ஒரு ஷேருக்கு எவ்வளோ கலெக்ட் ஆகுது 7 rupees கலெக்ட் ஆகுது 5600 rupees கூட பின் கலெக்டட் அஃப்கோர்ஸ் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட்டட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் பெய்டப் வேல்யூ ஒன்றுமே சொல்லணும்னா ஃபுல்லி பெய்டப் தான் அப்போ 800 ஷேர்ஸுக்கு ஒரு ஷேருக்கு 10 rupees ஃபுல் வேல்யூன்னு சொன்னால் 8000 rupees நீங்கள் 5600 rupees கொடுத்துருக்குறீங்க நான் 8000 rupees கொடுத்ததாக எழுதிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் லாஸ் ஒரு ஷேர் 10 rupees மதிப்பில் உங்களுக்கு 7 rupees கொடுத்துருக்கீங்க நீங்கள் 7 rupees கொடுத்தோன்னா 10 rupees கொடுத்ததாக எழுதியிருக்கிறேன்னா 3 rupees லாஸ் ஒரு ஷேருக்கு 800 shares 2400 rupees லாஸ் தட் வில் பி ஹியர் டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைட் ஷுட் பி வெரிஃபைட் வெதர் இட்ஸ் டேலிங் ஆர் நாட் அஃப்கோர்ஸ் டெபிட் சைலும் கிரெடிட் சைலும் கரெக்டாக இருக்குது டேலி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் ரீஇஷ்யூ பண்ணாலே நம்ம என்ன பண்ணியாகணும் சிஆருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் இதில் ஆல் த ஃபர்ஃபீட்டட் ஷேர்ஸு ரீஇஷ்யூ பண்ணல அப்படின்னு சொன்னாக்க என்ன பண்ணோம் ப்ரொபோஷனேட் ரீஇஷ்யூன்னு சொன்னால் இந்த ஃபார்முலா அடாப்ட் பண்ணோம் ஃபர்ஃபீச்சர் கெயின் எவ்வளோ இருக்குன்னா 6000 rupees இஸ் த ஃபர்ஃபீச்சர் கெயின் 6000 இஸ் த ஃபர்ஃபீச்சர் கெயின் மல்டிப்ளைட் வித் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரீஇஷ்யூ எத்தனை ஷேர் ரீஇஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க 800 shares நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஃபர்ஃபீச்சர் வந்து 1000 1000 ஷேர் ஃபர்ஃபீட் பண்ணி உங்களுக்கு 6000 அதில் எத்தனை ஷேர் ரீஷூ பண்ணியிருக்கீங்க 800 அப்போ 800/1000 மதிப்புள்ளதை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் 80% ஆஃப் த 6000 4800 தான் யூஸ் பண்ண முடியும் அதில் ரீஇஷ்யூ பண்ணதுனால ஏற்பட்ட லாஸ் 2400 அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்போ 2400 நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா 2400 இஸ் அல்டிமேட் பேலன்ஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபரபிள் தி கேபிட்டல் ரிசர்வ் ஹியர் ஸோ 2400 டு ஷேர் ஃபர் ஃபீச்சர் டு கேபிட்டல் ரிசர்வ் ஐ ஹோப் சோ குட் நோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் இஸ் தெர் எனி டவுட் So, illustration, exercise number 11 is also over. Now, 12th exercise na deal panna poren. 12th exercise la, Nadia Textiles Limited forfeited 100 shares. 1000 pote 100 shares. 100 shares, half rupees 10 each, 8 called up. Governing 8 called up, partly called up. நீங்க மைன்யூட்டா பார்க்கணும் பார்ட்டி கால்ட் அப் ஆன் விச் மயூரி ஹேட் பெய்ட் ஸோ மயூரி ஹேட் பெய்ட் அப்ளிகேஷன் அன் அலாட்மெண்ட் ஆஃப் ருபீஸ் 6% அப்ளிகேஷன் மணியும் அலாட்மெண்ட்டும் சேர்த்து 6 rupees கொடுத்துருக்காங்க 8 rupees கேட்டேன் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட்டுக்கு 6 rupees மட்டும் கொடுத்துருக்காங்க 8 6 கொடுத்துருக்காங்க மிச்சம் 2 கால் மணி கொடுக்கல ரைட் ஓகே ஆஃப் தீஸ் உடனே ஃபர்ஃபீட் பண்ணிட்டாங்க ஸோ இமீடியட்லி ஃபர்ஃபீட்டட் செகண்ட் காலுக்காக வெயிட் பண்ணல பார்ட்டி கால்டப்லேயே ஃபர்ஃபீட் பண்ணிட்டாங்க அதை முதல் ஹேண்டில் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஆஃப் தீஸ் 75 shares வேர் ரீஇஷ்யூ டு சௌந்தர்யா பை ரிசீவிங் 7% 7 rupees ரீஇஷ்யூ பண்ணுறாங்க அண்டு பெய்ட் அப் டு 8% நீங்கள் 7 rupees கொடுத்தீங்கன்னா நான் 8 rupees கொடுத்ததாக எழுதிப்பேன் ஆனால் ஃபேஸ் வேல்யூ 10 அப்போ 8 rupees கொடுத்ததாக எழுதிட்டேன்னா மிச்சம் 2 rupees நான் எப்போ கேட்டாலும் நீங்கள் கொடுக்கணும்னு அர்த்தம் வென் எவர் ஐ ஆஸ்க் தட் பேலன்ஸ் 2 rupees யூ ஹவ் டு கிவ் மீ So that is what about the partly paid up reissue. So partly paid up reissue and partly called up forfeiture. ரெண்டு மேருக்கு அந்த ரெண்டு சிச்சுவேஷன் நம்ம இந்த சம்ல ஹேண்டில் பண்ணுறோம் ஃபார் யுவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் லெட் மீ ஃபினிஷ் அப் ஹியர் வேல்யூஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறதுல அந்த ஸ்கெலட்டன் அந்த ஃபார்மேட் சேம் தான் அந்த என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் மாற போகிறதில்ல ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் நீங்கள் ஃபிட் பண்ணிகிட்டே வந்துடலாம் ஸோ யூ வில் பி கெட்டிங் த ஆன்சர்ஸ் வித்தவுட் எனி ஹிக்கப் ரைட் ஸோ லெட் மீ ஃபினிஷ் அப் ஹியர் ஓகே ஸோ 100 ஷேர்ஸ் இன்ட்டு ஃபர்ஃபிட் பண்ணும்போது 100 ஷேர்ஸ் என்ன வேல்யூவில் நம்ம டெபிட் பண்ணோம் கால்ட் அப் வேல்யூ இன்றைக்கி எவ்வளோ கால் பண்ணியிருக்கிறாங்க 8 rupees தான் கால் பண்ணியிருக்கிறாங்க ஸோ 100 × 8 800 rupees ரைட் நோ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ஃபர்ஃபிட் பண்ணியிருக்கிறோம் ஃபர்ஃபிட் பண்ணும்போது அமௌண்ட் கலெக்டட் வில் பி கிரெடிட்டட் இந்த ஃபர்ஃபீச்சர் இருக்கும் விச் இஸ் 6 rupees அப்படின்னா 100 × 6 600 rupees இஸ் கிரெடிட்டட் அண்ட் அலாட்மெண்ட் கலெக்ட் ஆயிடுச்சு அதெல்லாம் விட்டுருங்க ஃபர்ஸ்ட் கால் ப்ராப்ளம் ரெண்டாவது கால் இருக்குது ஏன்னா 6 rupees கால்ட் அப் டு 8 இன்னொரு 2 rupees கால் பண்ணியிருக்கேன் இன்னொரு 2 rupees மிச்சம் இருக்குது அப்போ ஃபஸ்ட் கால் மட்டும்தான் நான் கூப்பிட்டுருக்கிறேன் அது 2 rupees எப்படி கண்டுபிடிச்சேன் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ
8 rupees is called up, 6 rupees paid up, இன்னும் ரெண்டு வந்து ஃபைனல் காலாக இருக்க முடியும். ஏன்னா அந்த 6 rupees அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் சொல்லிட்டா இப்போ இன்னொன்று காலாக தான் இருக்க முடியும். அந்த கால் பண்ணி தான் இந்த 2 rupees. ஸோ 100 ஷேருக்கு ஒரு ஷேருக்கு 2 rupees வரல, தட் வில் பி ஷேர் ஃபர்ஸ்ட் கால். 200 rupees, சாரி 200 rupees. செகண்ட் காலை பற்றி இப்போ நம்ம பேசவே இல்லை. டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் கரெக்டாக இருக்குது. ஸோ அவர் என்ட்ரி வில் ஹாவ் நோ ப்ராப்ளம் அட் ஆல். நவ் இதை ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. ரீஇஷ்யூ பண்ணும்போது என்ன ரேட்டுக்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, 7 rupees ரீஇஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. எல்லா ஷேருமான இல்லைங்க, 75 ஷேர்ஸ் மட்டும்தான் ரீஇஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கலெக்டட் வில் பி டெபிட்டட். 75 ஷேர்ஸ், ஒரு ஷேருக்கு என்ன அமௌண்ட் கலெக்ட் ஆயிருக்குன்னா 7 rupees கலெக்ட் ஆயிருக்கு. ஸோ 75 × 7 வில் பி த வேல்யூ ஹியர். ஓகே, 75 × 7 வில் பி த அமௌண்ட் கலெக்ஷன். அண்டு ஷேர் ஃபார் ஃபியூச்சர் வச்சுருப்போம். ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன எழுதணும்? ஸோ பெய்டப் வேல்யூ ஷுட் பி ரெக்கார்டட். த பெய்டப் வேல்யூ ஹியர், ரைட்? ஸோ பெய்டப் வேல்யூ வரும்போது 75 ஷேரு, நான் 8 rupees பெய்டப்பாக எழுத போகிறேன். எவ்வளோ? 8 rupees பெய்டப்பாக நான் எழுத போகிறேன். அப்போ 75 × 8, ரைட்? 150, 300, 450, ஐ திங்க் ஸோ, ரைட்? 600 rupees, சாரி 600 rupees இஸ் த ஷேர் கேபிட்டல். 525 will be the amount collection. ஏன்னா ஒரு ரூபா வரல. 75 × 7, 525 வந்திருக்கு. 75 × 1 rupee என்ன கலெக்ஷன் ஆகல, அது எனக்கு லாஸ். ஐ ஹோப் ஸோ, ஐ குட் நவ் அண்டர்ஸ்டாண்ட். யூ ஹாவ் டு கிரெடிட் டு த ஷேர் கேபிட்டல் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் பெய்டப் அங்கே கால்டப். ஸோ ஐ ஹவ் டேக்கன் த கிளாஸஸ் ஃபார் சோ மெனி இயர்ஸ். எந்த வருஷமாக இருந்தாலும், எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த இடத்துல கேட்கும்போது ஷேர் கேபிட்டலில் என்ன வேல்யூ எழுதணும்னு இங்கே கேட்டாலும் சரி, இங்கே கேட்டாலும் சரி, டக்குன்னு ஃபேஸ் வேல்யூம்பாங்க. நோ சார், 10 rupees, நோ நாமினல் வேல்யூ, நோ. என்ன எழுதணும்? இந்த இடத்துல எழுதுறது கால்டப் வேல்யூ, இந்த இடத்துல எழுதுறது பெய்டப் வேல்யூ. கால்டப் பெய்டப், ஃபர்ஃபிட் பண்ணும்போது கால்டப், ரீஇஷ்யூ பண்ணும்போது பெய்டப், மறந்துடாதீங்க, ரைட்? இப்போ ஃபர்ஃபிட் பண்ணது எல்லாமே ரீஇஷ்யூ பண்ணல அப்படின்னு சொன்னாக்க, ப்ரொபோஷனட் ரீஇஷ்யூ பண்ணால் சிஆர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படி இருக்குன்னா, ஃபர் ஃபியூச்சர் கெயின் விச் இஸ் 600 rupees இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரீஇஷ்யூட் வந்து 75, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஃபர்ஃபீட்டட் வந்து 100. 100 ஷேர் ஃபர்ஃபிட் பண்ணி 75 ஷேர்ஸ் தான் ரீஇஷ்யூ பண்ணோம்னா, அந்த எக்ஸ்டென்ட்டுக்குரிய ஃபர்ஃபீச்சர் அமௌண்ட்டை தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ரீஇஷ்யூ பண்ணாத அந்த 25 ஃபர்ஃபீச்சர் கெயின், அந்த 25 எப்போ வேணாலும் ரீஇஷ்யூ பண்ணுவோம், அப்போ ஏற்பட லாஸுக்காக நான் வச்சிருக்க போகிறேன். ஐம் நாட் கோயிங் டு டச் தட் நவ். ஸோ 600 × 75/100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 450 வருது, மைனஸ் த லாஸ் ஆன் ரீஇஷ்யூ இஸ் 75. இதை அட்ஜஸ்ட் பண்ண பிறகு யூ வில் பி கெட்டிங் 375 rupees, ஐ திங்க் ஸோ. 375 is the correct answer. Of course, I verified with the book answer. Correct. Okay. I hope so, could now understand the forfeiture and reissue case. For, இதுக்கப்புறம் இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் வந்து காம்ப்ரிஹென்சிவ் இல்லஸ்ட்ரேஷன். லெட்ஸ் சி.